உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கணிதம் கடினம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல் எக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஃபோர் செம் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இதே சமயம் எக்ஸாம்ல இருந்துச்சு ரொம்ப ஈஸி தான் என்ன சொல்லணும்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னு சொல்லணும் அது சர்க்கிள் நம்ம என்ன பண்ணணும் சென்ட் டூ ஓகே எழுதணும் நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சர்க்கிளோட ஈக்குவேஷன் இஜட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் ஆர் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சர்க்கிளோட ஈக்குவேஷன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இசடட் இருக்குது பிரச்சனை இல்லை இந்த ஃபஸ்ட் சப்ளிகூஷனில் இசட் இருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மைனஸ் வேணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது ரெண்டு மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டா ஒன்னே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா இசட் இதில் வந்து மைனஸை மட்டும் வெளியெடுத்துட்டா டூ ப்ளஸ் ஐன்னு வந்துடும் ஈக்குவல் டு என்ன வந்துடும் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இசட் ஜீரோ தான் என்னது சென்டர் அப்போ சென்டர் இங்கே என்ன இருக்கு டூ ப்ளஸ் ஐஏ இது எப்படி எழுதலாம் பாயிண்ட் எழுதுனா டூ கம்மா ஒன் அப்படின்னு அடுத்து ரேடியஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது த்ரீ அடுத்து செகண்ட் சப்லூசன் பார்ப்போம் செகண்ட் சப்ளியூஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு என்ன அது கேட்குறதுக்கு வாய்ப்புகளுக்கு கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணலான்னா நமக்கு என்ன வேணும் இஜெட் மட்டும்தான் வேணும் ஏன்னா நமக்கு என்ன வேணும் இஜெட் மைனஸ் இஜட் நாட் ஈக்குவல் டு ஆர் இதான் சர்க்லோட இக்குமிஷன் அப்போ இஜட் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்போ இந்த டூ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம் டூவாக வெளியெடுத்துருங்க டூவை வெளியெடுத்துட்டா இஜெட் ப்ளஸ் இதில் டூ வெளியெடுத்துனா ஒன்று இருக்கும் இங்கே மீதி பார்த்தீங்கன்னா டூ ஐ ஈக்குவல் டு டூ இப்போ டூ வந்த பக்கம் போச்சு டிவைட் ஆயிரும் டூ பை டூ என்ன ஆயிரும் ஒன்னாயிரும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இஜெட்டு இங்கே என்ன வேணும் மைனஸ் வேணும் அப்போ இந்த மைனஸை என்ன பண்ணிடுங்க வெளியே எடுத்துருங்க மைனஸை வெளியெடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐ ஈ ஈக்குவல் டு என்ன ஆயிரும் டூ பை டூ என்ன ஆகிரும் ஒன்று இப்போ என்ன ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு அப்போ சென்டர் அதாவது இஜெட் நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐன் இருக்குது இதை பாயிண்ட் எழுதுனா எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் கமா டூன்னு எழுதலாம் அடுத்து ரேடியஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ஒன்று தேர்ட் சல்யூஷன் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல்டு என்னாது ஆர் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது த்ரீ வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்போ த்ரீயை ஃபுல்லாக எடுத்துருங்க த்ரீயை வெளியெடுத்துட்டோம்னா இஜெட் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஐ ஈக்குவல்டு என்னாவது எயிட் ஏன் அதான் த்ரீயை எடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆயிரும் டூ ஆயிரும் இதே நாயும் ஃபோர் ஆயிரும் இப்போ பார்த்தோம்னா நமக்கு த்ரீ அந்த பக்கம் எயிட் பை த்ரீனு வந்துடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணணும் மைனஸை வெளியே எடுக்கணும் ஏன்னா நமக்கு என்ன இருக்குது மைனஸ் இஜட் நான் இருக்குது அப்போ இஜட் இதில் வந்து மைனஸை வெளியெடுத்துறோம்னா டூ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ இந்த த்ரீ இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் எயிட் பை த்ரீ ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் வேல்யூ எழுதும் சென்டர் வந்து இஜட் நாட் இஜட் நான் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது டூ மைனஸ் ஃபோர் ஐ இதை பாயிண்ட்டில் நம்ம எழுதுனோம்னா டூக்கமாக மைனஸ் ஃபோர் எழுதலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேடியஸோட வேல்யூ என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் பை த்ரீ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சம்மலாம் கொஸ்டின் ஈஸியாக கேட்கணும்னு நினச்சா என்ன பண்ணலாம் டூ மார்க்கில் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சம்பளம் பார்க்கலாம் அது வரை விடை விடைபெறுவது உங்கள் நண்பர் மின்செண்ட் தேங்க்யூ